பிறந்துட்டேன், பூர நட்சத்திரத்திலேயே பிறந்துட்டேன் நீங்க சொல்லிட்டு, ஜென்ம நட்சத்திரத்தை எதையுமே ஆக்டிவேட் பண்ணாதீங்கன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க இல்லையா. இப்ப நிறைய பேரு நட்சத்திரம் வந்து ஜென்ம நட்சத்திரத்துல பேர் வச்சு கொடுக்குறாங்க, கரெக்டுங்களா? அப்ப நீங்க கருமாவை கலைச்சு விடுறீங்க இல்ல சார். ரெண்டாவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? கனதாரி, கடலி. அப்ப ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆகணும், எனக்கு காசு வந்துட்டே இருக்கும்னா ஜென்மாவை விட்டுட்டு கனதாரியை பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க வருவீங்களா? வாழ்க்கை வாழலாம்ல. நீங்க ரெண்டாவது நட்சத்திரத்து பேர் வச்சு கொடுக்கலாம் இல்ல சார். வறுமையெல்லாம் வாழலாமல்ல, அந்த உலகத்துல பணம் தேவையே. ஆறாவது நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம், அந்த குழந்தைக்கு தெய்வத்தோட சப்போர்ட் வேணும்னா ஆறாவது நட்சத்திரம் வச்சு கொடுங்க. புரியல சார், நீங்க எங்கேயோ நின்று இருக்கீங்க, வாங்க வெளியில. உறக்கும் போது பூங்காச்சாரா மாமி மூன்று மக நட்சத்திரம் ஜென்மாவா இயக்குறீங்கன்னு, ஜென்மாவா இயக்குறீங்க, ஜென்மத்துல இருந்து யாராவது ஜென்மத்தோட பேர் வச்சுக்கிறோம் நல்லாங்கிறாங்கன்னு சொல்லுங்க. பாப்பி பூப்பே மூல நட்சத்திர தனுசு ராசி, ஜென்மத்துக்குள்ளேயே இருக்கு. ஜென்மம் ஜென்மம்னா போன ஜென்மத்துக்கு பாவத்துக்குள்ளேயே இருக்கீங்க. ஜென்மத்தை விட்டு வெளியில் வரணும்னா வேற நட்சத்திரம் வைங்க, என்ன ஜென்மம் தாண்டிக்கிறீங்கல்ல என்ன சார். கரெக்டா சார், எதுக்கு நீங்க என் பேர் மாரிமுத்து, நான் சுகமான முத்து வைக்கிறேன். சாசி சூசே சுகம்னா குரு தானே சார், சுகம்னு வைக்கிறோம். மாரிமுத்துன்னு முன்னோர்கள் வச்சுட்டாங்க, ஆனா நம்மளுக்கு என்ன சுபம்னு வைக்கிறோம். சுபம்னா என்ன? 27வது நட்சத்திரம். சுபம்னா வணங்கத்தக்க நிலை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வந்த ஒரு வணக்கம் கிடைக்கவே இல்லைங்களா? எனக்கு எதுவா இருக்கிறதுல வேலை செய்ய முடியாத சார. ஜென்ம நட்சத்திரத்துல பேர் வச்சு எல்லா பேருமே ஜென்மாவிலே போய் நின்றது, அந்த ஜென்மத்திலிருந்து நம்மளால வெளியில வர முடியல. அப்ப நம்ம அந்த பிறந்த நட்சத்திரத்தை நீங்க பேர் வச்சு கொடுத்தா அந்த குழந்தைக்கு தாத்தாவுடைய சொத்து பிள்ளைகிட்டேன்னா தாத்தாவுடைய பாவம் பிள்ளைகிட்டான். அப்போ அவர் செஞ்ச பாவத்தெல்லாம் இந்த குழந்தை அனுபவிக்கணும்னு என்னவையா இருக்குது. அதனாலதான் அந்த காலத்துல கோயில்ல போய் குழந்தைங்க பேரை வச்சாங்க. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம் வணக்கம் ஐயா. வந்து ஐங்கரன் ஜோதிட பயிற்சி மையம் நாமக்கல் மாவட்டத்துக்கு வந்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிட அணி நாமக்கல் மாவட்ட தலைவியாக இருக்கிற பொழுது ஐயா ஆபீஸ் போயிருந்தோம். அற்புதமான வரவேற்பு, ஃபேமிலி எல்லாருமே அழகான ஒரு குடும்பம், ஒரு புதிய குடும்பத்தை கண்ட ஒரு மகிழ்ச்சி. அதுக்கே ஐயா ஒரு பாராட்டு நம்ம வைத்துக்கலாம். ஐயா சொன்ன மாதிரி இது வந்து ஐயா முன்ன சொன்னது ஏஎல்பி குரு பத்ம மகாலிங்கம்னு ரொம்ப வராங்க, இவருடைய இதுல இருக்காங்க. அது வந்து அச்சயலக்கரி பதவிங்கிற ஒரு அமைப்பு. நம்ம பிறந்த ஜென்ம ஜாதகத்தை எடுத்துட்டாலும் ஒரு வயசுக்கு 3 டிகிரி, அப்ப 10 வயசுக்கு நம்ம 30 டிகிரி ஒரு பாகை ஆக்டிவேட் ஆகுது. அப்படி நம்ம அதை முறையில கணிச்சு பாக்குறப்ப இப்ப நமக்கு என்ன திசா புத்தி நடக்குது, என்ன புத்தி நடக்குது நம்ம வச்சு பார்த்தோம்னா ஜோதிடம் ஒன்னாதான் இருக்கும். எங்க சுத்தினாலுமே ஜோதிடம் ஒரு இடத்துல முடியும். பராசர முறைங்கிறது நமக்கு பேசிக் அஸ்ட்ராலஜி தான். ஆனா வந்து நாடி ஜோதிடம், பேர சார ஜோதிடம், சீவநாடி ஜோதிடம், எத்தனை ஜோதிடங்களை நம்ம எடுத்துக்கலாம், பிருகு நாடி, சமசப்தரிசி நாடி, எந்த நாடிகளை நம்ம எடுத்தாலும் எங்க டச் பண்ணாலும் பாவகங்களும் தான் போதும். தொடர்பு கொண்டாந்து முடிக்கிறது இந்த பிரபஞ்சம் எதுல முடிக்குதுன்னா அக்யூரட்டா முடிக்கிறது அதே அமைப்புலதான் முடிக்கும். ஐயா சொன்னது அது உண்மைதான். அப்ப இந்த டிகிரிகளை நம்ம பிரிக்கணும். இப்ப 40 வயசு நம்ம நடந்துட்டு இருக்குதுன்னா எந்த ஆக்டிவேஷன் எங்குதுன்னு பாக்குறப்ப நமக்கு அந்த 4வது இடம் 3வது இடம் தான் இயங்கும், சரிங்களா? ஐயா சொன்னதுல இது முழுக்க முழுக்க இன்னொரு உண்மை. என்னுடைய நட்சத்திரம் வந்து சிம்ம ராசி மக நட்சத்திரம். அப்ப எனக்கு பேர் பாத்தீங்கன்னா மாமி மூமே இடத்துலதான் வரணும். என்னுடைய குலதெய்வத்து பேரு அந்த காலத்திலேயே சந்திர குல ராசாத்தி, மகாலட்சுமி தாயார், அப்புறம் வந்து தங்கிலையாண்டவர்ங்கிறது எங்களுடைய குலதெய்வத்து பேரு. எங்க அப்பா வச்ச பேர் வந்து ராசாத்தின்னு வச்சுட்டாரு. இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய இதுல ஜொலிச்சுக்கிட்டுதான் வர்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிங்கல அந்த ரா எழுத்து எதுல இயங்குதுன்னு பாக்குறப்ப சுவாமி நட்சத்திரத்துல இயங்குது. அப்ப நமக்கு துலாம் ராசி தான் இயங்குது, சிம்ம ராசியோட துலாம் இயங்குது. துலாம் ராசிங்கிறது பலமா இயங்கிட்டு வருதுங்கிறது என்னுடைய கருத்து. பேருக்கும் நமக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை. துலாம் எத்தனாவது தார? 6வது தார, சாதகத்தார. அப்ப சாதகத்தாரனா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இயங்குது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பலமா நமக்கு இயங்கிட்டு வருது, சிறப்பா இயங்குது. அப்ப நிறைய நம்ம பேர் வச்சுட்டோம், பேர் வச்சுட்டு நம்ம வந்து ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட சாதகத்தாரையா இருக்கட்டும், சம்பத்து தாரையா இருக்கட்டும், தனத்தாரை, ஐயா சொன்ன மாதிரி இதுல நம்ம ஒரு நேம் போர்டு, ஒரு நம்ம கடை வைக்கிறோம், குழந்தைங்களுக்கு நம்ம மாற்றங்கள் பண்றோம், இது நியூமராலஜி நேமாலஜின்னு சொல்லுவோம். இதன் அடிப்படையில 2வது தாரையாகவும், 4வது தாரையாகவும், 6வது தாரையாகவும், 8வது தாரையாகவும், பரம மைத்திரமான 9வது தாரையை நம்ம எடுக்கிறப்ப
வாழ்க்கையில சுகமோ சுகம், வெற்றியோ வெற்றி, இன்பமோ இன்பத்தான் அடையிறோம். இதுல இருந்து துளி மாற்ற கருத்துகள் இல்ல. இன்னைக்கு முன்ன வந்து நமக்கு பிரபஞ்சம் இவ்வளவு வளரல, இப்ப பிரபஞ்சங்களும் வளர்றப்ப அறிவியல் விஞ்ஞான ஜோதிடர் ஐயாவுடைய பெயரை நமக்கு மெய்ஞானத்தை விட விஞ்ஞான ஜோதிடர் சிறப்பா வந்து செயல்பட்டு வர்றாரு. எனக்கு சிறிய வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அவங்களோட கருத்தை ஆனந்தமா சொல்லிட்டு போறாங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு நன்றி. பாருங்க, வளரும் ஜாதகம்னு இது ஒரு கான்செப்ட், இனிமேல் வளரும் வளரும் ஜாதகம். பிறந்த ஜாதகம் நீங்க வச்சுக்கிற ராசி கட்டம், வளரும் ஜாதகம்னு ஒண்ணு கிரியேட் பண்ணி வைக்க. வளரும் ஜாதகம்னா இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, அவங்கவுங்க பிறந்த நட்சத்திர திசையில இருந்து இப்ப கரண்ட்ல நீங்க எந்த திசை போயிட்டு இருக்கிறீங்களோ அங்கதான் உங்களுடைய ராசி நாதன் இயங்குறாரு. அந்த திசை அதான் அந்த திசா நாதன் இயங்குறாரு. அந்த ராசிக்கு நீங்க எவ்வளவு நாள் கடந்து வந்திருக்கிறீங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதனாலதான் அசுவனி நட்சத்திரத்திலிருந்து முடிவு நட்சத்திரம் வந்து எப்படி வருதுங்க, ரேவதி இல்ல முடிவு தாட்பட்டா வாங்க முகம்பை 27 சொன்னீங்க. ஆறுவியல் நட்சத்திரத்தோட முடிஞ்சு ஜென்மம் முடிஞ்சது, மறுபடியும் என்ன இருக்குங்க, மக நட்சத்திரம் இனப்பெருக்கம் ஆகுது, மக நட்சத்திரம் இனப்பெருக்கம் ஆகுது. மகம் வந்து என்ன இல்ல மக இனப்பெருக்க மறுபடியும் ஆகணும்னா அங்க வந்து 9 நட்சத்திரம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் யாரு உயிரை உருவாக்குறது? அத சொல்ல மக நட்சத்திரம் ஆணிலையும் புற நட்சத்திரம் பெண்ணிலையும் ரெண்டும் யோனி பொருத்தம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு இனப்பெருக்கம் ஆகி 16 நாளைக்கு ஒருக்க குட்டி போடுறது எலிக்குட்டி மட்டும் தான். அதனாலதான் அங்க கொண்டு போய் மக நட்சத்திர ஆணிலையும் புற நட்சத்திர பெண்ணிலையும் வச்சு காலச்சக்கரத்து அஞ்சாம் படம் உத்தரஸ்தானம் வச்சாங்க. அதனாலதான் இனப்பெருக்கம் குழந்தை உருவாச்சபடி அந்த இடத்துல இருந்து மறுபடியும் வரீங்க கேட்டுக்கு வந்துடுறீங்க. இங்க ஒரு இங்க ஒரு யுகம் முடிஞ்சது, கேட்டுல இருந்து வேலைக்கு போறீங்க, கரெக்டுங்களா ஐயா? அப்ப புதன் தான் முடிக்கிறார், கரெக்டுங்களா? அதனாலதான் அர்த்தநாரீஸ்வரர் ஆண் பாதி பெண் பாதி, ஆணும் இல்ல பெண்ணும் இல்லை நிக்கிற புதன் வந்து அந்த நட்சத்திரமா இருந்தனாலதான் பிறவி இல்ல, அப்ப மறுபடியும் உற்பத்தி ஆகி ஆகும். அதனாலதான் கால சக்கரத்துக்கு கடவுள் தாண்டி கொண்டு போய் அஞ்சாம் மடம் சிம்மத்தை கொண்டு போய் வச்ச சூரியனா கரு வளர்ச்சி அப்படி வச்சிருக்காங்க. அதனாலதான் ஆணிலையும் பெண்ணிலையும் வச்சாங்க, அந்த ரெண்டும் சேர்ந்து அங்க கரு உருவாகி அந்த அஞ்சாம் மடம் உத்தரஸ்தானத்துல தான் இனப்பெருக்கத்தை கொண்டு போய் வச்சிருக்காங்க. அதனாலதான் சிம்ம ராசி என்பது பெண் சிங்கம் வேட்டையாடி ஆண் சிங்கத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஆண் சிங்கம் வேட்டையாடாது, அதே பெண் சிங்கம் பிரசவம் பார்க்கும் போது பிரசவத்துல இருந்து குழந்தை சிங்கக்குட்டி வெளியில வரும்போது ஆண் சிங்கம் ஒரு நாள் சாப்பிடாம பிரசவத்தன்னைக்கு மற்ற மிருகங்கள் வந்து குட்டி தூக்கிட்டு போயிருந்த அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருந்து அந்த பெண் சிங்கத்துக்கு பாதுகாப்பா இருந்து வேட்டையாடாம நிற்கும். பாத்துக்கீங்க, அப்போ சிம்மம் என்பது நல்லா யோசிங்க. சிம்ம ராசியில யாரு திறந்தாலும் தனக்கு வச்சுக்க மாட்டாங்க, இன்னொருத்தருக்கு தரம்பு கொடுத்துட்டு போயிடுவாங்க கடைசி காலத்து வரைக்கும். அதனாலதான் பூரத்துக்கு வாழ தெரியாத பூரம் என்று பொருள். இது தெரிஞ்சதுனாலதான் நம்ம அன்னதானம் பண்றோம், கோயில் கட்டுறோம், கும்பாபிஷேகம் பண்றோம். ஏன் பூரத்துக்கு வாழ தெரியாது? அது புகழுக்கு மட்டும்தான் கட்டுப்படு. நாளைக்கு இந்த பொன்னாடம் இது நாளைக்கு தருமதானம். ஏன் அப்படின்னா பூர நட்சத்திரம் நல்லா யோசிச்சு பாருங்க. சிம்ம ராசி சிங்கம் வந்து ஒரு மானை அடிக்கும், அந்த மானை அடிச்சோடனே அது ஒரு லெக் பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிடுவோம், அதை சாப்பிட்ட உடனே அது போய் கம்மனு படுத்துக்கும். நாளைக்கு வச்சு சாப்பிடணும்னு செய்யறது மனிதர்கள் மட்டும்தான். சிம்மம் வந்து சார்ந்த நேரத்துக்கு மட்டும்தான் தேவை, மத்த நேரம் அது எவ்வளவு பெரிய பீஸா இருந்தாலும் எடுத்துக்காது. அப்ப எப்படி சிம்மம் குறைக்கும்னு தெரியுதா? எந்த காலத்துக்கு குறைக்க முடியாது சிம்மம், அரசியல் பேரு புகழ் உச்சி வரைக்கும் போயிட்டு வரும், கடைசியில ஒண்ணும் இல்லை. அதனாலதான் ராசியில முதல் ராசி நம்ம சொல்லுவோம்,
ராசியில முதல் சிம்மத்துக்கு கொடுத்தாங்க, நல்லா பாருங்க, 60 மாடு ஓடும், 1 மாடு அடிச்சுன்னா எல்லா மாடு அப்படியே நிற்கும், எந்த மாடு ஓடாது. எப்படி சார் சொல்லுங்க? அதனாலதான் இன்னொரு விஷயம் பாருங்க, சிம்மம் அடிச்சு மாலை சாப்பிடுறதுங்கிறது அது பாரம்பரியம், உன்னை அடிச்சு ஒரு புழைக்கிறது. ஆனால் சிங்கம் வந்து வேட்டையாட போனாங்கன்னா அந்த அந்த மாலை அடிச்சு சாப்பிட்ட உடனே அந்த சிங்கத்தை என்ன பண்ணுனா அது கொஞ்சம் தூரமா போய் ரெஸ்ட் எடுக்கும். மீதி இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் அந்த மாலை சாப்பிடறதுக்கு இந்த சிங்கத்தால் ஏறது ஏமாந்துரும். என்னை இவ்வளவு தூரம் எல்லாத்தையுமே அடிச்சடிச்சு போடுவீங்க, நீ என்ன அடிச்ச முடியுமான்னு கேட்டிருக்குது. யாரு? நரி. உடனே சிங்கம் பார்த்துருக்குது, என்ன காலையில் உனக்கு டைம் சரியில்லையா இருக்குது, உனக்கு தெரியுமா என்னை பத்தி, என் பவர் என்னன்னு உனக்கு தெரியுமா, என் பின்னாடி நீ வந்து பாரு, என் செல்வாக்கலாம் என்னன்னு உனக்கு தெரியுன்றிருக்குது. நரி சிங்கம் உடனே ஏமாந்துருச்சு, என்னடா அது, இவன் பின்னாடி போனா என்ன கண்ட எல்லா பேருக்கும் பயப்படுறாங்க, உன்னை கண்டும் பயப்படுறாங்களா, இது நான் இது வரைக்கும் காணவே இல்லையே, நீ என் பின்னாடியே பா, எத்தனை மிருகங்கள் என்ன கண்டு ஓடிட்டு வருது, நரி முன்னாடி ஓடி போயிருக்குது, பின்னாடி சிங்கனை வந்துருக்குது, இப்ப என்ன கண்டு ஓடுது, மறுபடியும் யானை அங்கிருந்து வந்துருக்குது, சிங்கன பார்த்தனே ஐயோ சாமி நம்ம குரல தப்பிச்சதுல ஓடிடுச்சு, நாலஞ்சு மிருகத்தை பார்த்தது, சரி உன்னை கண்டு பயப்படுறாங்களா நாட்டுல, சரி வைத்து நீ இன்னொரு உன்னை நான் தொடமாட்டேன், ஏன்னா நீ உன்ற வேலை உன்ற ரோட பாரு, நீ என்ற ரோட பாருன்னு நரி தந்திரமா தப்பிச்சிருச்சு. அதனால நரி தந்திரம் எப்படி எப்படி இருந்தா சிங்கம் தோத்து, கடைசியில தான் நடந்தது, கடைசியில சார் சிம்மம் தோத்துருச்சு. தோத்துரும் எவ்வளவு தெரிஞ்சு விளையாட கூடாது, சிங்கம் தோத்துருச்சு, ஏன்னா இருக்க வரைக்கும் நான் தாங்களா சார். உண்மையா அவன் சொல்லிடுறேன், ஐயா நாங்களே அப்படித்தான் இருக்கோம், தனிப்பட்ட நீங்க இப்ப நீங்க இங்கே என்னை கூப்பிட்டீங்கன்னா இன்னொரு பக்கம் போய் எங்க கூட எங்க இருக்கு நான் யோசிச்சு பார்த்தா நல்லா வருது, திருப்பூர் வழியில் போகணுமா, அப்படித்தான் தூங்கிட்டு இருக்கிறோம் காரு தெரியாது. அதாவது என்ன தெரியுதுன்னா வாழ்க்கையே 30 வருஷமா துவைச்சிட்டு குறைச்சிட்டு பாருங்க, வாழவே இல்லையே, அது வாழ தெரியாத போற எல்லாமே இரவு நட்சத்திர மணியும் இருக்கும், காசு பணம் பேரு புகழ் எல்லாம் கொடுக்கும், எதுவும் அவருக்கு உதவாது, இதெல்லாம் தெரிஞ்சுதானே ஆதரவற்ற பாதையை தணக்கம் பண்றோம். என்ன போறீங்க இப்ப சாப்பிட்டீங்க, இந்த கொஞ்சம் பொறுத்து ஒண்ணு பாத்திரம் போகணும், அதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு இறந்தேறணும், இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. புண்ணியம் எங்க செய்தி வச்சோம்ல, புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நாங்க இதெல்லாம் சின்ன வயசுலயே கிழிச்சோசி பார்த்து உடுக்கி அடிச்சு குறி சொல்லி எல்லாம் தாண்டித்தங்கையே பஞ்சாங்க தூக்கி 30 வருஷமும் முடியாது, ஏதோ இந்த அளவுக்கு பேசுறது காரணமே அந்த காலத்து அனுபவம் தான். இன்னைக்கு ஆதிகார பரிகாரத்தை கொண்டு வந்தது காரணமே நம்மளை போல கஷ்டங்களை வாழாம தெரிஞ்சு தெரியாம வாழ்றாங்களே, இப்படி தெரிஞ்ச விஷயத்த சொல்லுவோம் மக்களுக்கு, அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறத பயன்படுத்திக்கிறதுக்காகத்தான் நம்ம தொழிலெல்லாம் விட்டுட்டு இங்க வர்றது காரணம். இந்த காசு படம் எல்லாம் ஒரு காலத்துல நம்ம தேடி போனது, நம்மளை தேடி வருது, அது வேண்டாம், நம்மளுக்கு மக்கள் நம்மளை தேடி வரணும், ஜனங்கள் நம்மளை பத்தி பேசணும், நாம பிறந்ததுக்கு ஒரு அடையாளம் வேணும். அப்ப அந்த ஜாதகத்துல இந்த ஒரு கருமா தான் நம்மளை செயல்படுத்துறது, நீங்க தெரிஞ்சுட்டாலே நம்ம இனிமேல் சார் நல்லா யோசிச்சு பாருங்க, காலையில இருந்து பொழுத வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு கிழங்கையா சார் வருது, காலையில டிஃபன் 50 ரூபாய், மத்தியான சாப்பாடு 100 ரூபாய், நைட் டிஃபன் 200 ரூபாய் முடிச்சு,
நாங்களே பில் கொடுக்கறதுனா 200 ரூபாய் வாங்குறீங்க, வேற எங்க பில் கொடுத்தா 600 ரூபாய் வாங்குறீங்க. இது பாத்தீங்களா, இது பேரு சுயமா சாப்பிடுறது, புதுமமா சாப்பிடுறது ஒரு கதை சொல்லும். ஏன்னா ரெண்டு பிள்ளை எச்ச சொல்றது முடிஞ்சா பிள்ளை சார். அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, 200 ரூபாய் நீங்க உங்களுக்கு சாப்பாட்டுக்கு, அப்ப 30 நாளைக்கு கணக்கு போட்டா எவ்வளவு ஐயா வேணும்? 6000 வேணும். அப்ப 12,048, 5,640, 11,646, 72, 12,72, 7,200 ஒரு வருஷமாமா, 10 வருஷத்துக்கு 72,000 மாமா, 20 வருஷத்துக்கு 140,000 மாமா, ஒரு வருஷத்துக்கு 72,000, சரி 10 வருஷத்துக்கு 720,000, அப்படியா? 30 வருஷத்துக்கு 20 வருஷம் தாய் சோறு ஊட்டி வளர்த்தி இருந்து 21 வருஷம் மொத்தமாவே எவ்வளவு வருதுங்க? 25 லட்சம் தான் வேணும். கோடி கணக்கு நம்ம தேடி நாம வந்து கோடி ஆகணுங்கிறாரு. இன்னைக்கு எல்லாமே போடுங்க, 50 லட்சமே போடுங்க, நீங்க சம்பாதிக்கிறத விட்டுருங்க. 50 லட்சம் நம்மளோட ஆத்மாவே அடக்கம். நாம கோடிக்கணக்கில சம்பாதிச்சு கோழி சொன்னா ஆகணும் ஆகணும், கடைசியில கோழி தானே போட்டு போறாங்க. அது எதுக்கு சார்? அதையும் போற வழியில எடுத்துறோம், அதையும் போற வழியில எடுத்துறோம். அதுக்கு ஒரு சங்கியும் சொல்லிடுறாங்க இல்லைங்க, உடம்பு வந்து அப்படி இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. அங்க போகும்போது நாங்களே அதை பண்றோம் இல்லையா? எந்த பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் அதை அடக்கம் பண்ணும் போது அந்த விஷயம் நடக்கும். அது வேண்டியது இல்லை. அப்போ ஒரு 50 லட்சம் ரூபாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு கூட சுத்துது. இன்னைக்கு இல்ல செலவுக்கு மட்டும்தான், அந்த காலத்துல 50,000 இருந்தாலே பெரிய விஷயம் இல்லைங்களாமா? அப்ப 50 லட்சம் ரூபாய் ஒரு மனிதனுக்கு தேவைன்னா நீங்க என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி ஒரு 5 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடத்தை வாங்கி நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி போட்டா அதுவே 50 லட்சம் ஆயிரும். அதை வாங்கி வைத்து உடனே வட்டி வாங்கி சொல்லுங்க பேமெண்ட் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனா இந்த ஞானத்தையும் உண்மையான கலையும் இந்த ஜோதிடத்தையும் பணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நல்ல அறிவை தேடலாமே இல்லைங்கய்யா? 30 லட்சம் பழகி இத்தனை உலகத்தை சுத்தி பார்த்து நாம இந்த பூமிக்கு வந்ததே கருமாவை கழிக்கத்தான். போன ஜென்மத்துல ஏதோ ஒரு பாவங்கள் இருந்திருக்கு, அந்த பாவத்தினுடைய கருமாவை கழிக்கத்தான் இந்த ஜென்மத்துல மனித பிறவி ஒரு வருஷம் நம்ம எடுக்கிறோம். இதையும் காலத்தின் மூலியமா நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அல்லவா? அன்னைக்கு ஒரு பாவ பதிவு ஒரு கர்ம சொல்லலாம், பாவம் எப்படி வரும்னு சொல்ல இல்லையா? ஆனா உங்களுக்கு தெரியாது, அது சொல்லாம வேண்டாம். ஒரு பாவ பதிவு எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சன்னியாசி ஒரு வீட்டுல தங்கியிருக்க, ஒரு புருஷன் பண்ணி எடுத்தாலும் தங்கியிருக்காங்க, அந்த பொண்டாட்டி வந்து சன்னியாசி, அந்த அம்மா வந்து சன்னியாசி மேல ஒரு ஆசை, நான் அவரை அடைஞ்சே தீர்வேன். ஒரு நாள் போய் கேட்டிருக்கு, என்ன நீங்க வந்து நான் அவங்களோட வாழ ஆசைப்படுறது? அந்த அம்மா போய் கேட்டிருக்கு. அந்த அம்மா கேட்டவுடனே அவர் சொல்லிக்கிறார், சன்னியாசி நான் ஒரு சன்னியாசிமா, நீ கல்யாணமான பொண்ணு எப்படிமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இந்த அம்மா போய் என்ன பண்ணி போடுச்சு, நான் கல்யாணம் ஆனதுனால தானே என்னை ஒதுக்குறீங்க, எந்த புருஷன் பொண்ணு போடுச்சு? அப்ப அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து என்ன 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 வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா இந்த அம்மா அந்த அடைய முடியலையேங்கிற ஒரு கவலையில என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு இந்த சன்னியாசின்னு சொல்லி, அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என் மேல ஆசைப்பட்டு என் புருஷனை கொண்டு போட்டாங்கன்னு பழைய சன்னியாசி மேல போட்டுச்சு. அப்ப உடனே என்ன ஆகுது, அந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து அவனை கொண்டது இவனையும் கொள்ள வேண்டாம், சும்மா கையை மட்டும் வெட்டிட்டு கொண்டு கையை வெட்டிட்டேன், கையை வெட்டி மணிக்கட்டோட போய் அவர் காட்டுக்குள்ள போயிட்டார். இது 1000 வருஷத்துக்கு முன்பு. அதுக்கு முன்னாடி உடனே பாட்டு போட்டு ஒரு ஹோட்டல் கடையில சாப்பாடு வாங்கி சாப்பிட, ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிடறக்காக ஒருத்தன் போயிருந்தான். அவன் போய் பசி, அவன காசு இல்ல, சாப்பாடை திருடி தின்றுட்டான். அந்த ஹோட்டல்காரன் துரத்திட்டு வந்திருக்காரு. அப்ப துரத்திட்டே போயிட்டு இருக்கும் போது இந்த காட்டுக்குள்ள போய் சன்னியாசி போய் தவம் பண்ணி பார்த்துட்டு, சிவன் என்னைக்காவது ஒரு நாள் நேரில் வந்தா இந்த கையை எதுக்கு, நான் எந்த பாவம் அது எந்த தப்புமே நான் செய்யலையே, நான் இந்த தப்பே செய்யாதவனுக்கு எதுக்கு என்னை கையை வெட்டினாங்க, அதுக்கு சிவன் எனக்கு சொல்லியே தீரணும்னு இவரும் பார்த்துட்டேன். அப்போ இந்த அரக்க துரத்திட்டு வரும்போது
இந்த சாப்பாடு திருடம் போய் சன்னியாசி பின்னாடி ஒழிஞ்சுட்டான். அப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த கடைக்காரர் வரும்போது இந்த சன்னியாசி என்ன பண்ணிடுறான், பல யுகத்துக்கு முன்னே அந்த கையில வந்து அந்த மொண்டி கையை வச்சு அவன் அங்க ஒழிஞ்சுக்கிறான்னு சொல்லி வாயில பேசாம கையில அப்படி காமிக்கிறான். உடனே இந்த ஹோட்டல்காரர் போய் அவனை போய் கண்டுபிடிச்சு கொன்றவர். அது கொண்டு முடிச்ச உடனே இந்த கையத்தை காட்டி கொண்டாச்சு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சிவனே நேரில் வர்ற இந்த சன்னியாசி கேட்கிறான், ஏமா என் சாமி, இத்தனை காலமா நான் உண்மையா வாழ்ந்த, நான் ஒரு பாவமே செய்யல, என்னை எதுக்கு ஜனங்கள்லாம் எதுக்கு கைய விட்டான்னு கேட்டான். அதுக்கு அவர் சொல்லிக்கிறாரு, அவன் ஓடி ஒளிஞ்சு உயிருக்கு தப்பிச்சு ஒளிஞ்சிருக்கிறான், நான் உயிரை எடுக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது,